கொரோனாவால் பல பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே ஒரு வைரஸ் உலகத்தையே முடக்கியுள்ளது. கடந்த 4 மாதங்களாக கொரோனாவுடன் உலகம் போராடுகிறது. 42 லட்சம் பேர் இதுவரை கொரோனாவால் உலகமெங்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலக பொருளாதாரத்தையே கொரோனா முடக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் இந்திய மக்கள் அவசரப்படக்கூடாது. இந்த வைரஸ் பாதிப்பு ஆரம்பித்த போது நம்மிடம் பிபிஇ கிட்டுகள் கிடையாது. ஆனால் இன்று 1 நாளைக்கு 2 லட்சம் பிபிஇ கிட்டுகள் உருவாக்குகிறோம். காசநோய், போலியோவை எவ்வாறு இந்தியா வெற்றிகரமாக கையாண்டு உலகுக்கு வழிகாட்டியதோ அவ்வாறே கொரோனாவையும் வெல்வோம். உலக நாடுகளை விட இந்தியா மிக மிக நன்றாக கொரோனா தடுப்பில் செயல்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. நாம் கொரோனா சங்கிலி தொடரை தடுத்தோம், இனியும் தடுப்போம். யாரையும் சாராமல் தன்னம்பிக்கையுடன் இருப்போம் என 130 கோடி இந்தியர்களும் உறுதியேற்க வேண்டும். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் கோடி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கு வழங்கப்படும். பொருளாதாரம், உட்கட்டமைப்பு, இந்தியாவின் அமைப்பு முறை, ஜனநாயகம், தேவையை பூர்த்தி செய்யும் திறன் ஆகியவை இந்தியாவின் 5 தூண்கள். விவசாயம், வேலைவாய்ப்பு மற்றும் இன்ன பிற பொருளாதார வளர்ச்சி தேவைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் உதவிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோம். நிச்சயம் இந்தியா பொருளாதார சிக்கலிலிருந்து மீளும். நடுத்தர குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். நிதித்துறை அமைச்சர் இந்த பொருளாதார மீட்டமைப்பு திட்டம் குறித்து தெளிவாக விவரிப்பார். இந்த 20 லட்சம் கோடி கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கலிலிருந்து நிச்சயம் மீண்டு வர உதவும். கைத்தறியையும் நாம் இந்த சமயத்தில் பிரபலப்படுத்த வேண்டும். ஏற்றுமதியை வேகப்படுத்த வேண்டிய நேரம் இது. 4ஆம் கட்ட ஊரடங்கு குறித்த விவரங்கள் மே 18ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும். மாநிலங்களின் பரிந்துரையின் பேரிலேயே 4ஆம் கட்ட ஊரடங்கு பிறப்பிக்கப்படும். 4ஆம் கட்ட ஊரடங்கு எவ்வளவு காலம் என்பது மே 18இல் தெரிவிக்கப்படும்.